வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இந்த மாவட்டத்தில் 21,815 ரேஷன் கார்டுகள் வங்கி கணக்கு இல்லை. சிவகங்கையில் வங்கி கணக்கு இல்லாத ரேஷன் கார்டுகளுக்கு இந்திய போஸ்ட் பேமெண்ட் வங்கி கணக்கு துவங்க உள்ளன. தமிழகத்தில் நலத்திட்ட உதவிகள் அந்தந்த ரேஷன் கார்டுகளின் குடும்ப தலைவரின் வங்கி கணக்கிற்கே வரவு வைக்கும் முயற்சியில் அரசு இறங்கியுள்ளது. கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகை கூட முதலில் வங்கி கணக்கில் வழங்குவதாக இருந்தது. ஆனால் பெரும்பாலான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வங்கி கணக்கு இல்லை என்பதை அறிந்தனர். இதனையடுத்து நேரடியாக ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகை வழங்கினர். இனிவரும் காலங்களில் அந்தந்த குடும்ப அட்டைதாரர்களின் வங்கி கணக்கிற்கு உதவித்தொகை வழங்கும் பொருட்டு ரேஷன் கார்டுகளில் உள்ள குடும்ப தலைவரின் ஆதார் எண் விவரங்களுடன் வங்கியில் கணக்கு துவங்கப்பட்டு வருகின்றன. இதுவரை வங்கி கணக்கு இல்லாத ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வங்கி கணக்கு துவங்கும் நோக்கில் தபால் துறை மூலம் செயல்படும் இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் வங்கிகளில் கணக்கு துவங்கும் நோக்கில் அந்தந்த ரேஷன் கடைகளில் விழிப்புணர்வு வழங்கி வங்கி கணக்கு துவங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21,815 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கணக்கு மாவட்டத்தில், அதாவது சிவகங்கை மாவட்டத்தில், தேவக்கோட்டையில் 2,429, இளையன்குடி 1,535, காளையர்கோயில் 1,338, காரைக்குடி 6,326, மானாமதுரை 1,220, சிங்கனாம்புணரி 2,152, சிவகங்கை 3,029, திருப்பத்தூர் 2,387, திருப்பவனம் 1,399 மொத்தம் 21,815 ரேஷன் கார்டுகளுக்கு வங்கி கணக்குகளே இல்லாமல் உள்ளனர். அவர்களுக்கு தபால் துறையில் வங்கி கணக்கு துவங்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.